வர்த்தகர்களுக்காக ஒரு செயலவை தேவை மைக்கி கோரிக்கை நடிகர் தவசி காலமானார் மது பற்றாக்குறையால் சானிடைசரை குடித்த ஏழு பேர் மரணம் எம்சிஓ பகுதிகளின் உணவகங்கள் மற்றும் வணிகங்கள் நள்ளிரவு வரை இயங்க அனுமதி மீண்டும் உச்சத்தில் கொரோனா இன்று ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஐந்து புதிய சம்பவங்கள் இருவர் மரணம் கோவிட் பத்தொன்பது காலகட்டத்தில் இந்திய சிறு வர்த்தகர்கள் பலர் பாதிப்புக்குள்ளான நிலையில் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக ஈராயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பட்ஜெட்டில் இந்திய வர்த்தகர்களுக்கு கடன் உதவியாக இருநூறு மில்லியன் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என மைக்கி கோரிக்கை விடுத்துள்ளது மைக்கியின் தேசிய தலைவர் டத்தோ கோபாலகிருஷ்ணன் தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட குழு இன்று நிதி அமைச்சர் தெங்கு டத்தோ ஸ்ரீ தெங்கு ஜஃப்ருல் அசிஸை சந்தித்து மகஜர் வழங்கினர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டத்து கோபாலகிருஷ்ணன் கடந்த காலங்களில் இந்திய தொழில் முனைவர்களின் முன்னேற்றத்திற்காக ஐம்பது மில்லியன் நிதி உதவி வழங்கப்பட்டது அது தற்போது இருபது மில்லியனாக ஒதுக்கப்பட்டிருப்பது வருத்தமான விஷயம்தான் இருந்தபோதிலும் அந்த ஐம்பது மில்லியன் நிதியை நிலைநிறுத்த நிதி அமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் அவர் நிச்சயம் இதை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம் என அவர் தெரிவித்தார் மலேசிய இந்திய வர்த்தகர்கள் கடன் பெற உதவுவதற்காகவும் அவர்களுக்கு வழிகாட்டவும் கடந்த காலங்களில் செயலவை என்ற ஒன்று இருந்தது அந்த செயலவை வாயிலாக பல இந்தியர்களுக்கு கடன் உதவி கிடைத்தது அந்த செயலவை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என நிதி அமைச்சருடன் கலந்துரையாடியதாகவும் அரசாங்கத்தின் திட்டம் மற்றும் வாய்ப்புகளை வர்த்தகர்களின் பார்வைக்கு கொண்டு சென்று அதனை பயன்படுத்திக் கொள்ள இச்செயலவை அவர்களுக்கு வழிகாட்டியாக அமையும் எனவும் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார் எஃப்எம்எம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு ஒரு ஏறக்குரிய ஒரு பதிஞ்சு பேர் நாங்கள் வந்து அவரை பார்த்து இந்த கோவிடோட காலகட்டத்தில் நம்ம பட்ஜெட் எப்படி எப்படிண்டு நம்ம வர்த்தகர்களுக்கு அது நல்ல முறையில் செலவுபடுத்த வேண்டும் அது அதுண்டு நம்ம உதவிகள் எப்படி வர வேண்டும் என்று சில கருத்து கலந்துரையாடல் செய்து அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு மகஜர் கொடுத்துருக்கோம் ஒரு பத்து பேச்சில் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிட்டு அது நிச்சயமாக நாங்கள் என்ன செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டினார் உதாரணத்துக்கு நம்ம தெக்கூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருந்து இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் இருபது மில்லியன் நம்ம இந்திய வார்த்தைகளுக்கு ஸ்பூமியில் கொடுத்துருக்காங்க இது ஒரு பை பத்து வருஷம் இன்னைக்கு இருபது அப்போ நம்மளை கொடுத்தது ஐம்பது காலகட்டத்தில் இப்போ இறங்கி இப்போ இருபதில் வந்து நிற்கிது எப்போற என்ன சொன்னோன்னா தொழிலில் நிதிகள் வந்து ஏத்தன ஒழிஞ்சு குறைக்கக்கூடாது நீங்க ஏன்னா ஐம்பது இருபது ஆக்கிட்டு இப்போ வந்து திரும்ப ஐம்பதில் ஏற்ற சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கோம் அதையும் பரிசீலனைக்கு சொல்லியிருக்காரு நம்ம வந்து புதுசாக கேட்கல அந்த பிஸ்னஸில் இருக்கிற ஒரு த்ரீ பில்லியன் டூ பில்லியன்ஸ் எல்லா இனத்துக்கும் கொடுக்கறதுல ஒரு இரநூறு மில்லியன் எடுத்து இந்தியர்களுக்குன்னு கொடுத்தா நிச்சயமாக யாரோ ஒரு ஆளுக்கு நம்ம இந்தியர்களுக்கு அது வந்து பயன்படும் என்று ஒரு எங்களோட நம்பிக்கை நம்ம வந்து ஒரு செக்ரட்டரியட் உருவாக்க சொல்லியிருக்கோம் அது அவங்களே செய்ய சொல்லியிருக்கோம் நம்ம ஏன்னா அப்படித்தான் நம்ம அசிஸ்டன்ஸை செய்ய உதவி செய்ய முடியும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நடிகர் தவசி காலமானார் அவருக்கு வயது அறுபது கிழக்கு சீமையிலே படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகமானார் தவசி நடிகர் ரஜினிகாந்தின் அண்ணாத்த திரைப்படத்திலும் தவசி நடித்துள்ளார் தமிழில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் பல்வேறு வேடங்களில் நடித்துள்ளார் தேனி மாவட்டம் சங்கராபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர் தவசி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் நடிகர் சூரிக்கு அப்பாவாக நடித்தவர் நடிகர் தவசி இந்த படத்தில் இடம்பெற்ற கருப்பன் குசும்புக்காரன் என்ற வசனம் மூலம் பிரபலமானார் தொடர்ந்து அழகர் சாமியின் குதிரை கருப்பன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்த தவசி உணவு குழாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணனுக்கு சொந்தமான மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மீசை தாடி எதுவும் இல்லாமல் மொட்டை அடித்து உடல் மெலிந்து போயிருக்கும் தவசியின் போட்டோவும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனை பார்த்த நடிகர்கள் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி சூரி உள்ளிட்ட பலரும் அவருக்கு நிதியுதவி செய்தனர் இந்நிலையில் நடிகர் தவசியின் உடல்நிலை இன்று மேலும் மோசமடைந்தது இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் அவரது உயிர் பிரிந்தது அவரது மறைவு திரைத்துறையினர் இடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவில் ஒரு விருந்தின் போது மது பற்றாக்குறையால் மக்கள் சானிடைசரை குடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதை குடித்த ஏழு பேர் உயிரிழந்ததோடு இரண்டு பேர் கோமா நிலைக்கு சென்றனர் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் உள்ள டொடன்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள டொமேடோ கிராமத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது ரஷ்யாவில் இதுவரை மொத்தம் இருபது மில்லியனே அறுபத்து நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டு கொரோனா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன முப்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு பேர் இறந்துள்ளனர் அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவில் இருபத்து நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு புதிய கொரோனா பாதிப்புகள் பதிவாகியுள்ளது எம்சிஓ நடைமுறையின் கீழ் உள்ள மாநிலங்களில் உள்ள உணவகங்கள் மற்றும் பிற வணிகங்கள் நள்ளிரவு வரை செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப் தெரிவித்தார் இயக்க நேரங்களின் மாற்றம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்று அவர் கூறினார் மேலும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான கோவிட் சோதனை குறித்து குறைவான கூட்டத்தை உறுதி செய்வதற்கு பொருத்தமான திட்டங்களை உருவாக்க மனிதவள அமைச்சகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அவர்களுக்கான சோதனை இப்போது ஆர்டிகே ஆன்டிஜென் முறையின் அடிப்படையில் இருக்கும் என்று அவர் இன்று நடைபெற்ற கோவிட் சந்திப்பில் தெரிவித்தார் நாட்டில் இன்று ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஐந்து புதிய கோவிட் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐம்பத்து ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஒன்பதாக உயர்ந்துள்ளது மேலும் இந்நோய் தொற்றினால் இன்று இருவர் மரணமடைந்துள்ளனர் இதனால் நாட்டின் இறப்பு எண்ணிக்கை முன்னூற்று முப்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இன்று எண்ணூற்று எண்பத்து மூன்று நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இந்நோயிலிருந்து இதுவரைக்கும் நாற்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பது பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர்ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார் நாட்டில் சிகிச்சை பெற்று வரும் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டாக உள்ளது தற்போது நூற்று பதினைந்து பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் நாற்பத்தி எட்டு பேருக்கு வெண்டிலேட்டர் உதவி தேவைப்படுகிறது